to reach 200. And it's the Superman from India, Sachin Tendulkar. 200 from 147. Take a bow, master. ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தோம்னா அதான் உப்பார்பட்டி. அந்த உருப்படியான ஊரை உருப்படாமல் ஆக்கினதுக்கு காரணம் ரெண்டு பேர், ஒருத்தன் கொடவான இன்னொருத்தன் கொலைவான. இவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அவ்வளோ ஒற்றுமை. இவங்களுக்கு படிப்பு வரலைங்கிற காரணத்துக்காக ஊரில் இருந்த பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடியே மூடி வச்சுட்டானுங்க. ஆனாலும் இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு 12வது வரைக்கும் படித்த ஒரே ஆள் இவனுங்க மாமன் பொண்ணு ரஞ்சிதம். ரஞ்சிதத்தோட அப்பா பேர் பண்ணையார். உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஊரில் உப்பார்பட்டிங்கிற அந்த போர்டை தவிர மீது எல்லா இடமும் இவருக்கு தான் சொந்தம். அவ்வளோ பெரிய ஏழை. அந்த சொத்துக்காகவும் அவருடைய பொண்ணுக்காகவும் இவனுக்கு அடிச்சுக்காத நாளே இல்லை. இப்படி அடிச்சுக்க ஆரம்பித்தவனுங்க அடுத்த 2 மணி நேரத்துக்கு எது எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏங்க இந்த நித்யானந்த பையன் பண்ண சரின்றீங்க? சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. இந்த அசின் புள்ள நம்ம வேலை விட்டுப்புட்டு அந்த பக்கம் சல்மான் கான் அமீர் கான் போயிருக்கேன், என்ன நியாயம்? யோ, நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணா அந்த அமீர் கான் சல்மான் கான் பண்ண காப்பாத்த வருவாங்க. உருமாண்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் வெறும் சவுண்டு பார்ட்டி, பேர் அவதாரம். கொடைவானனுக்கு லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம், மிடில் எல்லாம் இவன் தான். என்னடா கேள்வி இது, சரச்சுக்கிறது தெரியலையா? சரி சரி, அண்ணன் கூட்டி வர சொல்லி வா. ஏய், சரச்சுக்கிறோம் சொல்றோம்ல, கொஞ்சம் போரு. நீ சரச்சது போதும், அண்ணன் வை வாப்பா முதல்ல. ஏய், அவுத்த கவனத்து கட்டுக்கலாம், அப்படி என்ன அவசரம்? மீதி சரக்கிட்டோம். ஏய் சரடா, சரக்கிட்டு என்ன பொண்ணு பார்க்க போற? ஆனா அண்ணன் வை வாப்பா முதல்ல. ஐயா, அலாரம் சே போல இருக்கே. யார் ஆளு வருது? அங்கே வேட்டியை படிச்சுக்கிட்டு வை. சத்த போருங்க. யோ, இரியா வாரே. இந்த பையன் இருக்கட்டும். திரும்பிய ஊரில் இவங்கிட்ட மலிக்க போனால் பாதி மசரு மூஞ்சில் தான் இருக்குன்னு அப்பவே சொன்னாங்க. கூட்டிட்டு போறாயா? இவன் தான் அருவா, கத்தி, கடப்பாறை எல்லாமே கொலைவானனுக்கு. ஓ விருமா, அண்ணன் கூட்டு வர சொன்னாரே, வந்து வண்டியில ஏறியா? அங்க நான் குட்டையா போட்டிருக்கோம். நான் தான் அண்ணே முதல்ல கூப்பிட்டேன், வாயா முதல்ல. அண்ணே, இங்க முடிச்சு பின்னாடி வந்துருனே. ஏடா அண்ணன் கூப்பிடறான்னு சொல்லி இருக்கேன், அந்த பீத்த பையனுக்கு பயந்துட்டு போறியடா. வண்டியில ஏறா, சொங்கி போல. ஏய், யார பீத்த பையன்? என்ன சொன்னா? எங்க அண்ணன் சொன்னியா? ஒண்ணு தாண்டா சொன்னேன். அதான பார்த்தேன், என்ன சொன்னா நடக்கிறது வேற. நாங்களா பல்ல வரைக்கும்
Sampai jumpa.
நேரம் தூங்கிட்டு இருக்க. ஓ தூங்கிட்டனா? போனே போய் இடினே. என்னடா? அடிச்சு சுட்டானே? அடிக்கிறதுக்கு தான் அடைக்கும். தைரியம் போனே நான் பாத்துக்கிறேன். இங்கே நீ இறங்கு முதல்ல. பாத்துக்கிற மாதிரி. அம்மாவுக்காக இத கூட செல்லினா எப்படி? டேய் பாங்கடா முதல்ல ஆரம்பிப்போம். டேய் பாண்டி உன் ஆளு ரஞ்சித வந்திருக்கடா. யாரு சொல்லாதே என் பொண்டாட்டி சொல்லு. ரஞ்சிதா ரஞ்சிதா எங்க யாரோ கல்லடிக்கிறாங்க. ஏண்டி யாரடி இந்த வயசுல உன்னை கல்லடிக்கிறாங்க? பேசாம நாடகத்தை பாரு. டேய் இதோ நான் போட்டோம் வச்சிருக்கேன் கொடு. வரணும் சௌந்தரம் டேய் வேணாங்கய்யா இப்பவே முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். வாங்கடா வணக்கம் மாமா. என்ன ரஞ்சிதா உட்கார்ந்து நீ வாருங்க உட்கார்ந்து இடிச்சிட்டு இருக்க. அந்த பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்த அப்பதான் விஜய் திசா கணக்கு இருக்கும்ல. ஏண்டா கல்ல வாங்க பசலியா இருக்கும் நைட் பாரு என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சு அதனாலதான் போங்க ஐயா கூத்த ஆரம்பிச்ச மாதிரி தான். ஏ இறப்பா ரெண்டு பங்காளி வந்திருக்காங்கல்ல இனிமேதான் வேடிக்கை ஆரம்பம். அண்ணே ஏற்கனவே மூணு தடவை முதல்ல இருந்து போட்டாச்சுனே. அவனே இப்போ நீ நாடகம் நடத்திட்டு இருக்கிறதே என் இடம் தான். ஒழுங்கா முதல்ல இருந்து ஆரம்பிக்கலன்னு வை. ஒருத்தன் ஊரு போய் சேர மாட்டீங்க. நாடகத்தை முதல்ல இருந்து ஆரம்பியா? பெரிய மனுஷனுக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனா? ஓடுற போறியா? ஐயோ இந்த மயம் முதுகெல்லாம் பாலம் பாலமா கிடக்கே படுவாவி பயலுக. ஏண்டா அவதாரம் நீ தானே கூட போயிருந்த. இவனை பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல? என்ன தானே குமுறினாங்க? நல்லா குமுறினாங்க. என்னங்க
நீங்க பண்ணாத தப்பா நான் மயம்படி போட்டேன். நாளைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம். ரஞ்சிதத்தை நம்ம மகனுக்கு பேசி முடிக்கிறோம். ஏண்டி அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கற? நாளைக்கு நாம அங்க போறோம். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. எல்லாரும் சும்மா இருந்தா எப்படிப்பா? யாராச்சும் விஷயத்தை சொல்லுங்க. என்னத்த சொல்ல வேண்டியது? எனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் சண்டை போறாங்களா? அப்ப இதை பேசிதான் முடிக்கலாம். சட்டுப்புடன் பேசி முடிங்கப்பா. எவ்வளவு நேரம் வெளியே இருக்கிறது? ஒரு காபி தீக்கிறதே பொறுக்குதா? நல்லா இருக்கும்ல. இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஒரு பொண்ணை ஆளுக்கு ஒரு நாள் வச்சுக்கிற முடியுமா? அதுல வச்சுக்கிட்டா தான் நம்ம பண்ண ஒத்துக்குறாரா? நிறுத்தியா விட்ட, நீ என் பொண்ணை அனுப்பிச்சு வச்சிரு போல இருக்க. வாய்க்கு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மாப்பிள. என்னமாமா அவன் என்ன முறை கொண்டாடி பொண்ணு கிட்ட வந்து நினைக்கிறான்? நீ நான் அவனுக்கு சைசம் பண்ணிக்கு வச்சு பேசிட்டு இருக்கா? எதுக்கு எப்படி அடிச்சுக்கிறீங்க? நம்ம ஊர் வழக்கப்படி ஏதாவது ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில யார் ஜெயிச்சு ஆம்பளை நிரூபிக்கிறாங்களோ அவருக்கே பொண்ணை கட்டி கொடுப்போம். இதுவும் நல்ல முடிவா தான் இருக்கு. அப்புறம் என்ன, நம்ம வழக்கமா வைக்கிற ரெகுலரா வச்சிருவோம். வண்டி ஓட்டுறியாரா? ஐயோ ஆபத்துக்கே வரல. யோ சலம மேலி சண்டை வர ஓட்டி வைங்கயா. ஏய் தள்ளிட்டு வைங்கப்பா. எவ்வளவு தள்ளிக்கிட சொன்னது? ரெண்டு பேரும் மார்புடி சுத்தி போட்டா நீ என்ன பண்ண தள்ளி போட பாக்குறியா? எவ்வளவு எனக்கு ரெண்டு மாமங்களையுமே பிடிக்கலடா. மேட்ச் நினைச்சாலே பயமா இருக்கு. அதான் பிள்ளையார்ட்ட வேண்டிட்டேன். நீ பயப்படவே பயப்படாத, மேட்ச் நடந்தா தானே. என்னடா சொல்ற? ஒரு ரெண்டு மாமங்களுக்கு கிரிக்கெட்னாலே என்னனு தெரியாது. இவங்களாவது கத்துக்கிட்டு விளையாடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, போட்டியே வேணாம்னு ஓட போறாங்க பாரு. நீ செல்லு வடபாண்டி வீட்டுக்கு போலாம். நேத்தே முடிய வேண்டிய விஷயத்த ஒன்றரை மாசத்துக்கு இழுத்தமடா. ஒட்டுமிக்க சொல்ற தப்புனே 13 வரணும். 13 வரம்னே
நமக்கு இதுவே தெரியல எப்பறா கத்துக்கிட்டே நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சென்னையில இருக்காங்கனே அவங்க தானே நம்ம தமிழ்நாடு டீமுக்கே வாத்தியாரு அவங்கள வந்து வர சொல்லுமானே முதல்ல அதச்சை சரிங்க நின்றாங்கனே குடிங்கனே என்ன பண்றது அக்கா எப்பறக்கும் பேட்டையே பிடிச்சது இல்ல பேசாம அந்த கோழி சண்டை சேவை சண்டை வச்சோம்னு வையி நாம தோத்துட்டா கூட சேவல பழி போடலாம் பாத்தியா அந்த புடி என்ன சேவல கல்யாணம் போகுது டேய் எப்படி நீ போட்ல தோக்க தான் போற என்ன முறைக்கிற இப்ப நான் சொல்றேன் வேணாமா சரி சொல்ல நீ மட்டும் கூட பரவாயில்லனே உங்கள 10 பேர் ஆடுனே 10 பேரா குறுக்கு பேசாத நம்ம ஊர்ல எவனும் கிரிக்கெட் ஆட தெரியாது பேசாம நான் சொல்றத கேளு அந்த பொண்ண கட்டி வந்து நம்ம காட்டு பங்களா வச்சிரேன் அங்க வச்சு காரியத்தை முடிச்சலாம் காரியத்தை முடிச்சமா ஐயோ காரியத்தை முடிக்கலனே காரியத்தை கெடுக்குது என்னடா கெடுக்குது முடிக்குதுன்னு சொல்லிட்டு எதுனா புரியுமா அந்த காரியத்தை கெடுத்து போ நீ ஓசனையும் நல்லா இருக்குது ஏண்டா அந்த பொண்ண கடைத்து வந்துடலாம் யாரா கெடுக்குறது ஐயோ அக்கங்கிட்ட கூவ நீ தானே கெடுக்கணும் ஐயோ என்னால முடியாதுப்பா எனக்கு அக்கு சுந்தரும் அண்ணே நான் வேணா ஒரு யோசனை சொல்லலாம்னு சொல்ல வந்தேனே எல்லா பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க சரி சொல்ற உங்க அண்ணனும் அவங்க ஆளுங்களும் கிரிக்கெட் கத்து கொடுத்து கோச் வர வச்சிருக்காங்க நம்மள வர வச்சிட்டா அவன் அங்க இருக்கும்போது நமக்கு எப்பறம் கத்து கொடுப்பா நமக்கு அந்த கோச் இல்லனே நம்மளுக்கு வேற கோச் ஓ கோச்சிங்கிற பேர்ல என்ன தெரியணும் கோச்ன்றது பேர் இல்லனே வாதியாரு அது என்ன பசரா அது ஏதோ ஒரு வடமொழி பாஷனே அதை விடுங்க நம்மள ஒரு வாதியார வர வச்சிட்டா வர வச்சிரலாம் ஏண்டா இந்த சச்சின் என்ன பண்றான் காலை எட்டு நாளைக்கு நீ உழுதுகிட்டு இருக்கான் உழுட்டு உழுட்டு நமக்கு ஒரு வாதியார் கிடைக்காமலாம் போடுவா இல்ல சார் யோ இறங்க ஏன் சத்தி கேறீங்க இறங்க நான் போக வேண்டிய இடம் தூரமா இருக்கு சார் சார் போங்க வீடு போய் சேர்ந்துறீங்களா இப்படி நான் என்ன சொல்லி இப்படி கோச்சிட்டீங்க பாக்குறது என் டிரைவர் மாதிரி இருக்கே என்ன சென்னையில இருந்து வரேன் 8 மணிக்கு அப்புறம் 9 மணிக்கு கிடைக்காம போய்டும் கண்ணு கட்டின தூரம் கோடா இருக்கு Your name, please? Ramesh. I am Chandran. I mean Harichandran. Nice to meet you. எப்பவும் உண்மைதான் பேசுவீங்களோ? ஆமா சார். சார், ஆப்பிள் சார். யோ, கண்ணு தெரியல ஆரஞ்சு. சார், நான் போன சொன்னேன் சார். பாக்கும்போதே சுற்றலாம் போல் இருக்கு. தமாஸ், தமாஸ். என்ன கிரிக்கெட் கத்துக்கிறீங்களா? ஓ, புக் படிக்கிறது பார்த்து கேக்குறீங்களா? இல்ல சார், இந்த புக் எழுதுனது நான் தான். பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா செக் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆத்தர் பேரு ராணா குப்தான்னு போட்டிருக்கு பாத்தீங்களா நான் இப்பதானே சொன்னேன் பேரை போய் தப்பா போட்டுருக்காங்க பாருங்க ஏதோ இந்திய புக்ல போட வேண்டிய பேரை என் புக்ல போட்டிருக்கானுங்க மறையனுங்க அதை விடுங்க சரி உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்க பழக்கம் உண்டா எப்போ வச்சு டைம் கிடைச்சு தமிழ்நாடு பிளேயர் தினேஷ் கார்த்திக் தெரியுமா அவன் என் ஸ்டூடெண்ட்ஸ் ஆமா பிளேயர் ராபின் சிங் எங்க மாமா தான் ஸோ அப்படியா அவர் உங்க மாமாலாம் நீங்க இந்தியன் டீம்ல விளையாடி இருக்கலாமே வடகோ பண்ற மேஷன் ஒருத்த சடகோ பண்ற மேஷ் கரெக்ட் இப்படி பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கமே அதே மாதிரி கிரிக்கெட் செலக்சன் போர்டில் அவன் அந்த பக்கம் நான் இந்த பக்கம் ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் தான் செலக்சன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க உடனே சடகோ பண்ற ரமேஷ் என் காலை பிடிச்சி கெஞ்சினா அப்புறம் எங்க மாமா ராபி சிங் பரவாயில்ல விட்டுறான்னு கண்ணடிச்சிட்டாரு அதனால போச்சு சார் மாமா சொன்னாருண்ணே ஆமா சார் டே டுபாக்குரு நீ சொன்ன சடகோ பண்ண மிஷன் நான் தான் சார் நீங்களா எப்படி சார் இருக்கீங்க சார் பணத்தெல்லாம் மறந்துட்டீங்க சார் டேய் புட்டா என்னைய நம்ப வச்சிரோ போல இருக்கு சார் சார் வர லெஃப்ட் கட் பண்ணுங்க யோ நான் நேரா போறேன் சார் கார்ல போய் இறங்கனா ஒரு கெத்தா இருக்கும் சார் ரொம்ப தூரம் இல்ல சார் only 4 km சார் ப்ளீஸ் ப்ளீஸ் யோ சார் யான ஆலியா நீ ஹெல்ப் சார் ஏண்டா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போறலாம் நினைக்கிறேன்டா ஏய் என்ன விட்டு ஓடுவாங்கள ஏர்க்கடவா ஊருக்குள்ள உலக்கேல கலத்துறதுக்கு டேஸ்க் இருக்காங்க ஓடு பெட்னா ஒரு ரெண்டு மாமங்களே என்னை தான் குடிப்பாங்க கொல்லில போற என்ன போக்கு போற பாரு நீ என்ன சிரிக்கிற நன்றி தான் நீ சாப் பண்றீங்க ஒண்ணு ஏய் ரொம்ப தூரமா இருக்கு ஓகே சிரமம் பார்க்காம எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவாயில்ல வழி தெரியுமா சார் யாரா அது மேனேஜ் எல்லாத்தையும் கேட்டாச்சு பார்த்தா பரதேசி முஞ்ச பாரு ஆமைய திருப்பி போட்ட மாதிரி சிரிக்கிற மாதிரி சூப்பர் சார் ஹலோ ஆப்பிள் போன் செகண்ட்ஸ்ல என்ன வழிக்கு போகும் டேய் டேய் காக்கற வர பாரு இன்னைக்கு ஹாட் நண்டா எங்க மெயின் ரோட்க்கு எந்த வழியில போணும் அந்த பக்கமா போங்க சார் ஓ அந்த பக்கமா சார் வண்டிய வாமா ஏட்டுங்க எல்லாம் தரிசனம் பரவாயில்ல சார் நீங்க அப்படியே நேரா போய் நல்ல ஊரு சுத்தற பரதேசி மூஞ்சி மொரக்கட்டியும் பாரு பாவடிய தூக்குற இன்னைக்கு ஒரு வழி ஆக போற அவன் யாருன்னு தெரியுமா யாரு
கிரிக்கெட் பிளேயர் சடகோபன் ரமேஷ். அப்பயா அவர் சுத்த விடுறா. என் பாவடையை தூக்குனால நல்லா அனுபவிக்கட்டும். என்ன வண்டி இது? சப்பையா இருக்குது. அவனை போல் மட்டுமே உருண்டு வருது. ஆதிவாசி மாதிரி இருக்கானு. தம்பி மெயின் ரோட்டுக்கு எப்படி போனோம்? என்னது தம்பியா? கிரிக்கெட் பிளேயர் இந்தியாவில் விளையாடி இருக்கான். என்ன சொன்னீங்க தம்பியா? ஆமாம். என்ன தம்பின்லாம் கூப்பிடக்கூடாது. ஏன்? என்ன நான் மைனரு. மைனரா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த சிரிப்பு சட்டை புளிப்பிடும் பார்த்தா அப்படி தெரியல. டேய் சொல்ற. ஆமாங்க இவர் மைனருங்க. அப்போ நான் தம்பினே கூப்பிடலாமா? ஏன்னா நான் மேஜர். மேஜரா? அது எப்பத்துலேருந்து? அது 18 வயசுலேருந்து. அப்படியா? உங்களை பார்த்தா கூட தான் மேஜர் பேர் தெரியல. யோ எதுக்குன்னு போய் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வர முடியும். நீ என்ன கிரிக்கெட் பிளேயர்ன்ற அதை என்ன மேஜர் மேஜர்னு சொல்லி கொடுப்பறான்? அதானே எனக்கு புரியல. இப்போ பாருங்க இங்கிலீஷ் கேட்குறேன். ஏங்க நீங்க கிரிக்கெட் பிளேயர் தானங்க? ஆமா. பாத்தியா? அது எப்பத்துல இருந்து? அது மேஜர் ஆனதுல இருந்து. மேஜர் ஆனா கிரிக்கெட்ல சேர்த்துப்பாங்களா? மேஜர் ஆனா தான் கிரிக்கெட்ல சேர்த்துப்பாங்க. ஓ அப்படியா? அப்படிதான். சரி சரி எனக்கு வழியை சொல்லுங்க. என்ன ஒத்துக்கிறியா? ஏன்டா தலையிடா தொங்க விட்டும் காக்கா முஞ்சவர க்ளோஸ் அப்ல காமிச்சு டார்ச்சர் பண்ற? தம்பி மேட்சுக்கு ஒத்துக்கிட்டேன்னு வையே, முடிஞ்சதும் நாங்களே ஒன்னு விட்டுருவோம். ஒத்துக்கலாம் என்னடா பண்ணுவேன்? ஒத்துக்கலைன்னா இப்பவே விட்டுருவோம். என்னடா லூஸ் மாதிரி தலைகளா சொல்ற? இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. எங்களுக்கு வாதியாரர்க ஒத்துக்கிட்டேன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே ஒன்னு விட்டுருவோம், இல்லைன்னா இப்பவே விட்டுருவோம். அங்க பாரு. எதை சொல்றா? சொல்லுவா? என்ன சொல்ற? டேய் விட சொல்றா, 3 மணி நேரமா தொங்கிட்டு இருக்கேன். ட்ராக் மாதிரி யூரின் வாய் வழியா வந்துட போகுது. டேய் விடுங்கடா. டேய் என்ன விடுங்க அண்ணே, இதானே விட சொன்னா அறிவி கேட்டுங்களா? விடுங்கடா, அந்த விடுங்கல்லா, நான் சொன்ன விடுங்க. இது தொட்டிங்க கொண்டுருவேன், விடுங்கடா. குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ எம் ஹரிச்சந்திரன். யாரா? தேனி பஸ் ஸ்டாண்ட் வேலை சார். டிராஃபிக் போலீஸ் தானே? தெரியலண்ணே. டிராஃபிக் போலீஸா? கிரிக்கெட் பிளேயருக்கும் டிராஃபிக் போலீஸ்க்கு வித்தியாசம் தெரியாத பசங்களா இருக்கானுங்களே, இவங்களை வச்சு நல்லா கலந்துட வேண்டியதான் சார். ட்ரெஸ் அப் பாருங்க, பேக்கப் பாருங்க, உண்மையான கிரிக்கெட் செட்டப் சார். சார் ஒரிஜினலாவே நான் நல்லா கோச்சர் சார். இந்த ஊர்ல நான் வந்திருக்கேன் தெரிஞ்சா ஒரு பையில விட மாட்டான். அதாவது இந்தியன் டீம் அடிக்கடிக்கு ஜெயிக்காதது என்ன தெரியுமா காரணம்? நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல சார். சொல்லுங்க. ஒன்றரை மாசம், ஒன்றரை மாசம்னா 45 நாள். நம்மகிட்ட 30 நாள் கத்துக்கிற புக்கு தான் இருக்கு. ஏதோ செஞ்சோம், இதை செய்ய மாட்டோமா? கிரிக்கெட் கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அப்ப நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது நீங்க அதாவது கிரிக்கெட் கத்துக் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏன் கை நடுங்குது? வைப்ரேஷன் வச்சிருக்கேன். சச்சி லைன்ல இருக்காரு. இந்த ஒரு நிமிஷம். பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய் ரமேஷ். கைட் யாட்டர் ரவே மும்பை. அப்னா அப்னா சப்னா சப்னா பாவ் பஜ்ஜி பானி பூரி நான் ரொட்டி டால் ஆயிங்கே கிரிக்கெட் இத்தனை ஹே கொலைவான இருக்கு ஜெய் அபோட். ஓகே சச்சி, பாத்தீங்களா சச்சினுடைய சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மறுவேலை. நான் தான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே. நான் மட்டும் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, என் மாமோட 10 ஏக்கர் ஆரஞ்சு தோட்டம் எனக்கு தான், அதுல 2 ஏக்கர் உனக்கு. இப்போதான் ஆப்பிள் அடிச்சுட்டு வரணும், அதுக்குள்ளே ஆரஞ்சியா? ஜெயிச்சு காட்டும் சச்சே. நம்மளுக்கு அவங்க பழக்க ஒட்டிச்சே. ஏய் கதவத்திரடா, வெல்ல தாங்கலடா. யோ என்னைய ராஜ்யத்துக்கு கதை தெரியிருக்க? கம்மன் இருக்க மாட்டேன். செகண்ட்ஸுக்கு படத்து போனால் தான் அண்ணன் வரவனை காவல் வச்சுட்டு போயிடுச்சு. பா ஸ்மெல்ல தாங்கள, கதவை திறந்து விட்றா. ஏங்க நேத்தாங்க வீடு போன சாணி போட்டு மொழியிருக்கு. சாணி? அதாங்க மாடு கக்கூஸ் போனது. இதுக்கே வந்திருந்தா எப்படி? அங்கே பாருங்க, எலியில் விட்டை போட்டிருக்கோம். விட்டை? அதாங்க எலி கக்கூஸ் போனது. ஆ அடோ பாவி, என்ன டாய்லெட்டில் அடிச்சு வச்சிருக்கீங்க. இதை திறந்து விட்றா, நீ என்ன கேட்டாலும் தரண்டா. ஏங்க நான் திறந்து விட்டா நீங்கள் எங்கேயும் போக முடியாது. உங்கள் காரும் கார் பிடிச்சாவியும் அண்ணன் வீட்டில் பத்திரமா இருக்குது, தெரியுமில்ல? ஏன்டா டே தேக்கடியில் கெஸ்ட் ஹவுஸ் வாங்கலாம்னு போனோம்னா இந்த மாதிரி ஹஸ்ட் ஹவுஸில் அடிச்சு வச்சிங்களா? முடியலடா, டோரை ஓப்பன் பண்ணுறா. இங்கே பாருங்க, நாங்கள் நல்லவங்க தான். அண்ணன் சொன்ன மாதிரி கிரிக்கெட் கற்றுக்கிட்டேன், நீங்கள் வார்டுக்கு போயிடலாம். ஏதாவது கோக்மா கூட நினச்சிங்க, நாங்கள் கெட்டவங்க தான். அந்த லூசு பையனுக்கு இந்த லூசு பையன் பரவாயில்ல போல இருக்கு. உனக்கு எப்படியாவது சமாளித்தா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். சரிடா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். பசி வயதுக்குள்ளது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறியா? அப்படிவா வாத்தியார் வலிக்கு. ஆமாம், எதுக்காக இந்த மேட்ச் ஆடுறீங்க? அதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக தான். ஏயா
ரெண்டு பேர்ல யாரு பிடிக்குமோ கட்டி வைக்கலாம்ல. அவனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. சரி, அப்ப அந்த பொண்ணுக்கு வேற யாரும் பிடிக்கதோ கட்டி வைக்கலாம்ல. அதான முடியாது. ஏன் இவனுக்கு ரெண்டு பேருமே யாரு கடிக்கணும்னு அடிச்சிருக்கிறாங்க. இடையில ஒருத்த வந்து விடுவாங்களா? பிடித்த ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த பொண்ணு பிடி ஒரு பையன் சுத்தினான், ஒரு நாள் லவுலட்டும் கொடுத்துட்டான். ஓ, இதை கேள்விப்பட்ட கொலவான என்ன பண்ணா, அவன் நேரில் போய் விட்டான் ஒரு அரை. இதை கேள்விப்பட்ட இவன் என்ன பண்ணா, அவன் அப்புறம் அடிக்கலான்னு விட்டான் போய் ஒரு அரை. யார கொலவானியா? லெட்டர் கொடுத்தவன இவன் அறிஞ்சது. அவன் கேள்விப்பட்ட அவன் என்ன பண்ணா, அவன் மதிப்பு குறைஞ்ச கூடாதுன்னு நேரம் போய் ஒரு கையை விட்டுட்டான். இதை கேள்விப்பட்ட நம்மால் சும்மா இருப்பானா, போட்டி போட்டு போய் இன்னொரு கையை விட்டுட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்னாச்சு, கையை கழுவ வேண்டியதா? அதான் கையை வெட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படி கழுவுவான்? நம்ம கையை சொன்னாட்டர. ஓ, தெரிஞ்சு வாங்க அண்ணன், உங்களை உள்ள வச்சு போட்ட சொல்லிச்சு. யோ, என்னையா கிரவுண்டு கூட்டணும், எங்கே கூட்டணும்? எங்கள் ஊரில் இதான் வாத்திர கிரவுண்டு. சரி, மற்றவங்களாம் எங்க? மற்றவங்க இருக்கட்டும், முதல்ல எங்கள் அண்ணன் கற்றுக் கொடுங்க, அப்புறமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். சரி சரி, பாலை போடுவாத்தியரே. எடுத்தோடனே பேட்டிங்கா? வார்ம் அப் பண்ணலாயா? என்னது, ஓமம் பண்ணணுமா? ஏன்னா இந்நேரத்தில் ஐயர் பாருங்கிற. யோ, ஓமம் இல்லையா, வார்ம் அப்பு. ஓ, அப்படின்னா? அப்படின்னா உனக்கு ஓட தெரியுமா? நான் டெஸ்ட் பண்ணோம்ல. யாரை பார்த்து ஓட தெரியுமான்னு கேட்டீங்க? நாங்களாம் எதிரிட்டு இருந்து எத்தனை வாடி தப்பிச்சு தெரியுமா? டேய் வாங்கடா, இப்போ வைங்க உங்கள் டேஸ்ட்டை, யார் ஓடுறான்னு பார்ப்போம். முக்கிய பேத்து புரியுதா? யோ, ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுவ, அப்பதான் ஓடணும். சரியா? ஒன்னு அடுத்து ரெண்டுங்க. யோ, அதான் சொல்ல வரேன் இல்லையா? இல்ல வாதிய, ரொம்ப நேரம் ஆச்சு, சொல்ல மறந்துட்டேன்னு பார்த்தேன். சரி சரி, திருப்பி சொல்றேன். ஒன்னு ரெண்டு மூணு. என்னடா இது சத்தம் மட்டும் கேக்குது, யாரையும் காணோம். அப்புறம் என்ன? அதான் உன்னை காப்பாத்திட்டல. சரி சரி, சீக்கிரமா, யாராவது பார்த்தா நானும் மாட்டிக்குவேன். இப்படி ரொம்ப கேள்வி கேட்ட, நீ தண்ணி அடிச்சுட்டு அவனை தப்பிக்க விட பார்த்தா மாமா கிட்ட சொல்லிடுவேன். நல்லதான் இருக்கு. தெரியும் வண்டி எப்படி ஆட்டுற, உங்க குறவ தர. ஆ
டே தம்பி, இங்க ஒரு அக்கா பொண்ணு பாத்தியா? டேய் டேய் அழாதடா. எங்க போறீங்க இவ்வளவு வேகமா? அல்ல ஜாகிங் போல. அதான் ஆய் போகலையா? அதான் போற. எப்படி ஓடுற? நானா வந்து உன்னை காப்பாத்துன்னு சொன்ன. நல்லா மாட்டி விட்டியா? கை விடு. நான் ஒண்ணு ஒண்ணு மாட்டி விடல, காப்பாத்ததா செஞ்சேன். நல்லா காப்பாத்துனா? நான் மட்டும் அப்படி கத்தலன்னு வச்சுக்க, நீ என்ன எழுத்துட்டு ஓடுறேன்னு பஞ்சாயத்தை கூட்டி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன எப்படி பிடிக்கிற? இந்த ஊரை விட்டு எஸ்கேப் பண்ணுவோம், ஒரு நல்ல ஐடியா. ஏன் அப்போ உனக்கு என்ன இப்ப ஊரை விட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆமா, அதுவும் அந்த ஆத்துல குதிச்சுடு. அடுத்த ஸ்டாப்பிங் மதுரை தான், அங்க இறங்கிக்கோ. இல்ல இல்ல ஏறிக்கோ, நீச்சல் தெரியும்ல? எனக்கு உள் நீச்சல தெரியும், ஆனால் கொஞ்சம் தூரம் போனால் அந்த பரதேசி வழுக்கு மண்ணு இருக்கும் பாரு, அவதாரம் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்து நிற்பான். நீ வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா. ஐயோ அப்பா வரட்டும், ஏன் பயப்படுற? அவர் மட்டும் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தாரு அவ்வளவுதான், உடனே பஞ்சாயத்து கல்யாணம் தான். ஐயோ உள்ள போய் ஒளிஞ்சிக்கையா? பாத்து போறியா? நான் ஒளிஞ்சிக்கணும்? நீ ஒளிஞ்சிக்கோ. ஐயோ கிட்ட வந்துட்டாரியா? உள்ள போ. சரியான இம்சடி நீ, உனக்காக போறேன். கூப்பிட்டியா? நான் கூப்பிடல, சும்மா இரு. அவதாரம் மட்டும் லேட்டா வந்தா 4 லிட்டர் மைசா, நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பால் ஊத்திருக்கணும். PALL பால் எங்க சொல்லுங்க? பால் பால் இல்லையா? பால் 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 இல்ல, பால் பால் கை நீட்டும் சொல்றல்ல. PALL பால் 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 இல்ல, பால் பால் அந்த சொல்றடா பால். இப்பதானே கறக்குறேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? யோ உன்ன சொல்லியா இங்க சொல்றியா? எங்க சொல்லுங்க பால். உங்க கூட சேர்ந்து எனக்கு பால் வந்துருச்சு. நீங்க பால் சொன்னது போதும், எல்லாரும் டிவியை பாருங்க. எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க, உங்க 11 பேத்துக்காக இந்த 13 பேர் கஷ்டப்பட்டு ஆடுறாங்க சரியா? ஒருத்தர் பாலை எரியும் போது இன்னொருத்தர் பாலை பிடிக்கும். சார் என்னையா நம்ம எரியணுமா பிடிக்கணுமா? ஐயோ கேள்வி கரெக்டா இருக்கான்னு தெரியல. எரியவும் செய்யணும் பிடிக்கவும் செய்யணும். அப்ப கொடைவான குறிப்பு சும்மா இருப்பாங்களா? அவனுக்கு சும்மா இருந்தாலும் இவனுக்கு விட மாட்டாங்க போல. அவனுங்களும் எரியவாங்க, அவனும் பிடிப்பாங்க. நீ அவுட்டு. ஏயா பாடத்த ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சு, இன்னும் பாலவே தாண்டல. அதுக்குள்ள ஏன் டவுட்டு? இந்த பார் ஒழுங்கா எல்லாரும் டிவி பாருங்க, அப்புறமா விளக்கத்தை சொல்றேன். எனக்கு சார் போடுங்க. நான் போடு வச்சிறேன். என்ன வந்து எப்படி போட்டுருக்க? வாத்தியாரே மட்டையில போடுறேன். டேய் வாங்கடா போடு.
பேட்ட புடிச்சிட்டு சும்மா ஆட்டிக்கிட்டு தான் இருந்தடா ஆட்டா வேடா ஓடு ஐயே ஏய் எல்லாம் சரியா கட்டி பாருங்கடா பாத்துறேனே பாத்துறேனே இந்த வாதே இப்படி வாதேரே வாரேனே இப்படி ஆறேன்னு இது வேற ஐயோ அடே நீமா அதரத்துக்கு சேதர் அடி மேச்சு போங்க வாதேரே நீ போடு வாதேரே என்ன வாதேரே டிஸ்ப்ளே போட எப்படி வாதேரே பூசா பண்ணறோம்ல கொஞ்சம் பாத்து போடு வாதேரே என்ன வாதேரே நீ மெதுவா போடு வாதேரே பாத்தறே கொஞ்சம் மெல்ல போடு பாத்தறே யோ இதுக்கு மேல நான் உருட்டி தான் போடணும் சரி சரி போடு போடு அண்ணே இந்த ஆளுட கிரிக்கெட் கத்துக்கிட்டனா அவனுக்கு கல்யாணம் நடக்கும் சாந்தி முத்தம் நடக்கவே நடக்காது டேய் ஒரு கிரேஷ் பாரு போடு கண்ணே கண்ணே யோ என்னைய அங்க நின்னுட்டு இருக்க போய் பால் அடியா பாதேரே பால் அடிக்கிறது எங்க வேலை பால் எடுக்கிறது ஓ வேலை எங்களுக்கு கிரிக்கெட் தான் நினைச்சியா போ பாதேரே போயிட்டு பாதேரே அடுத்தது இவனுக்கு ஒரு அல்னியை வெட்ட வேண்டியதுதான் ஆவான ஏய் பால் கொடு ஏற்கனவே நான் பாம்பு கிட்ட மாட்டி விட்டு ஓடி போயிட்டா இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன் பால் கொடு தரே பதிலுக்கு நீ எனக்கு ஒன்று தரணும் என்ன தரணும் அது மட்டும் இல்லை நான் கேட்டதை யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது நீ எதை கேட்ப நான் என்ன சொல்லக்கூடாது சத்தியமா நான் கன்னத்துலலாம் கேட்க மாட்டேன் ஐயா ஆசையை பாரு எனக்கு உன் ஆட்டோகிராஃப் தான் வேணும் தானே இருக்கா அதெல்லாம் இல்லை கையிலேயே போடு சரி ஏன் லூசாக இருப்பா போல இருக்கு இதுவரை முகம் பார்த்தேன்
எப்படி தப்பிச்சு போகலாம் பிளான் பண்ணுறீங்களா? சாச்சா இனிமேல் நீயே அமிச்சாலும் நான் போக மாட்டேன். என்ன வாத்தியர் எப்படி திரும்பி பழி அடிச்சிட்டீங்க? ஒரு பொண்ணு மாட்டில் குத்திட்டாளா, மண்டையில் அடிச்சிட்டாளா? ம், தப்பு பண்ணிட்டீங்களா? கர்ப்பமாயிட்டீங்களா? துப்பிட்டாளா? யோ காதலியா? அவ என்ன பார்க்குறேன், நானும் அவளை பார்க்குறேன். பார்க்கவே இல்லையே. பார்க்குறேன்னு? ஆ, நீங்களும் அந்த பொண்ணு பார்த்ததை பார்க்கன்னு சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா? ஆ, நீங்கள் வந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்ச மாதிரி. உனக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சா? கங்க்ராச்சுலேஷன். இல்லை பாத்தியார, எனக்கு எனக்கு கிடைக்க போகுது. எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஜோடின்னு சொல்ல வந்தேன். அப்படியா? இப்போ மேட்ச் உள்ள பொண்ணுல நான் ஊருக்கு போகலாம்ல. ஜோடியா அந்த பொண்ணு பாத்தியார? அப்படியா? என்ன பாத்தியார், நல்ல விஷயம் சொன்னால் சோகமாயிட்டேன். சாச்சா நல்லா இருந்தா சரியா? நல்லா இருக்கா? சுமாராகத்தே இருக்கும். நம்ம விளையாட முறை டெய்லி அங்கே வருமே, நீங்களும் பார்ப்பீங்களே? நான் பார்த்தேன் இல்லையா? ஆமாம், உங்கள் ஜோடியை பார்க்குறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். சரி போய் ஆ, அவள் போகிற வழியில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க காட்டுறேன். போகிற வழியில் தான் என் ஃபிகரம் இருக்குது. வா வா, நானும் காட்டுறேன். அங்கே இல்லை, நீ அந்த பக்கம். எதுக்கு நிறுத்தா? நடந்து போனால் தான் நல்லா தெரியும். புரிஞ்சுக்கிட்டியா? தெரியாம செஞ்சிட்டாரு, தெரிஞ்சா செஞ்சிருப்பாரா? இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கீங்க? தம்மா துண்டு எலுமிச்சம் நக்னதுக்காக வேலை வட்டி விட்டு பஞ்சாயத்து பண்றீங்க? நல்லா டெவலப் பண்ணுறீங்களா இந்தியாவை? என்ன வாஜார பண்ணுறது மட்டும் நக்கல் வரையா? நீங்கள் பண்ண சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஏய், விட்ட நீயே பேசி தண்டனை வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. தம்பி, நீங்கள் தெரியாமல் செஞ்சாலும் அது சாமிக்கு படைச்ச படம். ஏங்க, அந்த எலுமிச்சம் நக்னதுக்கு சாமி என் கண்ணையாக குத்த போது, அதுவும் அது படைச்ச படம். படைக்கிறதுக்கு முன்னாடி நக்குனாதான் சாமி கண்ணை குத்துன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. தம்பி, நீங்கள் எடுத்து புளிஞ்ச பழம் சாதாரண பழம் இல்லை. ஐயா, இவன் யாரா பழமாட்டான்? சும்மா வாத்தியார. தம்பி, அது கணக்கு பழம்ப்பா. வருஷா வருஷம் திருவிழாவுக்கு முன்னாடி காப்பு கட்டுறனுக்கு அதை குத்தி வைப்பான். தெய்வமும் கோபமா இருக்கு அர்த்தம். கோபமா இருக்கிற தெய்வத்துக்கு திருவிழாவில பரிகாரம் செய்து நாங்க குளிர வைப்போம். ஏங்க, இது என்ன டெக் பாலிசியா என்ன? இதுக்கு பேர் நத்தமா லஞ்சம். அவர் என்ன கவர்மெண்ட் ஆபீசரா? நீங்க குடுக்கற பரிகாரத்தை வாங்கி வேலை செய்யறதுக்கு கடவுளையே கெடுத்து வச்சிருக்கீங்களே. சரி சரி, இந்த 1 ரூபாய் எலுமிச்சம் பழத்தை நக்குனதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? தம்பி நிறுத்துப்பா, நீ இருந்தாலும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். வேற ஆள் இருந்தா அனுபவத்து கையை துண்ட விட்டு இருந்துருவோம். அச்சா நிறுத்துங்க. பூசாரி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஏடா, அவுத்து போட்டு ஊர் சுத்தி வர சொல்லுவாங்களோ? நீங்க பேசுறதுக்கு சொல்லலாம்னு சொல்லுவாங்க பாருங்க. ஐயா வர திருவிழாவில் பாடை நடுங்கும் இடி அதிரும் சிடு சிடுன்னு பார்த்தா தடை எதுவும் விலகிடவே முனியவனும் காப்பா. ரெண்டு பெட்டு கடா ரத்த துண்டு
எல்லாரும் தேடி பார்த்தேன் எங்க கிடைக்கல அந்த ஆளு. ச்சே அது இருக்க கூடாது தெரியலையே. அடிங்க கொய்யாவே. பதனா பாரு. பாதியர் திருநாள பாத்துக்க சொன்னா ஐஸ் பிங்காக்கு. நீ நாம சபிட் தெரிய வேண்டியதடா. என்ன அது வரோம். இப்போதான் நாம பேட்டு பளைய புடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள வாதியர் ஓட்டறடா. என்ன எனக்கு அஞ்சு கடப்பலடா. நீ ஒண்ணு கலப்படானே. அந்த ஆளு எங்க போய் இருப்பான்? மெட்ராஸ்ல போய் இருப்பான். இப்ப யாரோ நான் கலவே கண்டுபிடிக்க மாட்டேன். நீ எதுக்கு கலப்படானே? அண்ணே என்ன சொல்ற? வாதியர் கார் எடுத்துட்டு ஓடி போயிட்டாருண்ணா. அடிங்க கொய்யாலே. வந்துடா பாரு. வந்து அடுத்த வாரம் சொல்றேன். அந்த சேர்ந்து காப்பற நமக்கு அண்ணே என்னடா இங்க பாருங்க பாத்தியர் அவன் எங்கெல்லாம் தேடுறது சொல்லாம கிளம்ப எங்க போற வைக்கிற அதே கேக்குற நீ என் புள்ள மாதிரியா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதான் இம்புடு தூரம் ஓடியாந்தேன் கொலகார பயலா இருந்தாலும் பெத்தவ மத்தவங்க முன்னாடி தான் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாயா ஆனா அதே நேரத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் பிள்ளையால பாலாகுதுன்னு தெரிஞ்சா விட்டு கொடுத்துருவாயா கொலைவாணன் பேருக்கேத்த விடிய கொலகார பயதான்ப்பா அவனை பெத்தவ நான் சொல்றேன்ப்பா அவன் ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணணும்னு விரட்டலப்பா அவன் ஆசைப்படுறதெல்லாம் சொத்து சோகத்தத்தை ஆனா கொடி இருக்கானே அவன் அப்பாவி பயப்பா அவன் ரஞ்சிதத்தை தான் ஊரு உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காயா அந்த பிள்ளைய எப்படி நாளும் கிரிக்கெட்ல ஜெயிக்க வச்சிருப்போம் அப்பத்தான் ரஞ்சித முகத்துல சிரிப்பு பார்க்க முடியும் அவளை சிரிச்ச முகத்தோடு பார்க்க முடியும் அவன் பாலப்போட்டவனா நான் பேட்டை தூக்கணுமா கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததான்னு உலகமே விட தெரியாம குழம்பிட்டு இருக்கிற நேரத்துல நானும் அப்படித்தான் எப்படா இவ்வளவு விவரமா டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டேன் கவலைப்படாத கிரிக்கெட் உருவானதே வரலதான் அந்த காலத்துல போர் நடக்கும் போது எதிரிங்க தலை வச்சிருந்தா விளையாடுவாங்களாமா அதுல இருந்தா கிரிக்கெட் உருவாச்சு இவ்வளவு விவரம் பேசுறீங்க நீங்க ஒரு நாள் கூட பேட்டு பால தொட்டு விளையாண்டத பார்த்ததே இல்லையா மாஸ்டர் கடைசியில ஒரே பால் எட்டு ரன் அடிக்கும் எப்படி அடிக்க போறான்னு ஸ்டேடியமே வேடிக்கை பார்த்துச்சு
அடிச்சேன் பாரு ஒரு அடி. அடடடடடடா இந்த ஸ்டேடியம்ல இருந்து பக்க ஸ்டேடியம்ல போய் விழுந்துருச்சு. ரெண்டு அம்பையர் டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் இந்த அம்பையர் ஒரு ஆர் கொடுத்தாரு. லெக் அம்பையர் ஒரு ஆர் கொடுத்தாரு. லெக் அம்பையர்னா யார் மாஸ்டர்? அம்பையர்ல நீதான்டா. அப்ப நாங்க நீதான்டா அம்பையர். அப்ப நானே இவங்களுக்கெல்லாம் நீ எட்டியா? எட்டு அம்பையர் அம்பையா? சோ நான் சொல்றது நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சீரியஸான நேரத்துல வாங்க. மாஸ்டர் அவுட் அழுகிற மாதிரி அழுகிறீங்க. இப்படியே கொஞ்சம் காரியத்தை தான் நாங்கெல்லாம் ஒண்ணு கூடுவோம். அந்த ஒண்ணு கூடுறதுலடா வாங்கடா. புரிஞ்சுதா? ஒண்ணும் கேட்கலையே மாஸ்டர். நானும் ஒண்ணு சொல்லடா. அப்பப்ப இப்படி குடிக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கணும். அப்பதான் எதிர் டீம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நாரதே கூடி நிக்கிறோமோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ தெரியாது. ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும் சார். ரோட்ல ஏன் சார் ஏழம்புற மாதிரி கத்துறீங்க? நம்ம ஜெயிக்கிறோம் சார். சார் அந்த ஆரஞ்சு என்னையா கொசு ஏதாவது சொல்லியா எங்க அண்ணன் நடந்தா தேரு நின்னா கோபுரம் படுத்தா பண்ணியா நான் காமெடி பண்றியா சீரியஸா பேசியா இருக்கிறது ரெண்டே பேரும் ஒன்பது பேர் வேணும் நான் எதுக்கு இருக்கிறேன் அதுதான் நானும் கேக்குறேன் எதுக்கு இருக்க நாலாவது ஸ்டெம்ப் மாதிரி இருக்க உனக்கு விளையாடுமே ராசியா ஏமா தெரியேன் நம்ம பண்ணல எத்தனை பசங்க இருக்காங்க சொன்னா வந்துட போறாங்க கூப்பிடலாம் ஆனா ஒரு வருஷமாவும் கூப்பிடுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது இந்த கூப்பிட்டா வந்துட போறாங்க இப்
சொல்லியா பரவாயில்ல சொல்லியா அது வந்து இங்க ஆடுதே ஒரு கூட்டம் இருக்கு எங்க இலகு இருந்தாலும் மோள அவங்க தான் வளச்சுடுவான் நீங்க சரியா துணையில உடனே வளச்சிடுவேன் டேய் உங்க இலகு இருந்து சொல்லி எல்லாம் பையன் கூட்டு வாடா போடா போ எதுக்கு அப்படி சொல்லி கூப்பிடணும் இங்க தான் யாரும் சாவலியே இது வரைக்கும் உள்ள இனிமே இவ்வளவு போதே அது நீதான் நீங்க பண்ண கூத்துலாம் சொல்ல வந்தே மாட்டேன் எதுல விட்டா ஆட தெரிஞ்சதுனே அது இல்லையா செங்கல் பிடிக்கிறது உண்டி கொலகிறது இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாயா என்ன சொல்ற ஓஹோ நல்ல யோசனையா இருக்கடா பாதிர கூட்டு போ அண்ணன் சொல்லி சொல்லு அம்மிட்டு போய் வந்துருவாங்கல்ல அள்ளி போட்டு வந்துடுறா வாங்க அண்ணன் பேர் சொன்ன 1000 பேர் வருவாங்க கிளம்புங்க அப்படியா கிளம்புங்க நீங்க கேட்ட மாதிரி அல்ல இவனு ஒருத்தன் கொஞ்சம் முரடன் ஸ்டேஜுக்கும் போயிட்டு வந்திருக்கான் கொஞ்சம் பார்த்து பேசுங்க யோ நானே பேசு நீ பேசுயா சரி முன்னாடி போங்க என்ன செய்தி கேளுப்பா என்ன செய்தி அதான் மேட்ச் நடக்க போதுல கொடவன டீம்ல ஆடுறதுக்கு ஆள் வேணும் வாத்தியார் கூட பக்கத்துக்கு போலாம்னு சொன்னாரு நான் தான் நம்ம பாச்சாப்பாய் கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்தேன் யோ நானே 10 வட்டி வாங்கி பட்டை போட்டுக்கேன் ஊர்ல முன்ன மாதிரி அடிதடி வெட்டு குத்துன்னு எதுவுமே நடக்கல பாரு அடிச்சு போட்டு 6 ரூபா 1-2 கூட விக்கல விளையாட கூப்பிடுவானா விளையாட போயா ஊர்ல பொழப்பு இல்லாம இருப்பாங்க அவங்கள கூட்டு போ காலங்காத்தால வந்துட்டு பாச்சாப்பாய் நாங்க கிளம்புறோம் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன் வாஜியர் ஏன்டா டேய் மாடு மறுற மாதிரி வேஸ்டி சட்டையை போட்டுக்கிட்டு புல்லட்ல பில்டப் கொடுத்து ஊற சுத்திட்டு இருக்க அவன் என்னடானா எங்க அண்ணன் கொடவானம் கூப்பிட்டா 100 பேர் மேட்ச் ஆடு வரணும் ஒரு கட்சியில் ரெண்டு பேரும் வெத்து சொல்லி புளி பிரசமா இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் இந்த போட்டியில் நமக்கு ஒத்து வராது பெசாப அந்த பொண்ணை கடத்தி கெடுத்தலாம்னு இதான் கெடுத்துட்டேன் இல்லை நாம அந்த பொண்ணை கடத்தவே இல்லையே அப்புறம் எப்படி கெடுக்குறது காரியத்தை கெடுக்கிறத சொன்னே ஐயோ திரும்ப பேசி கொள்பா நீங்க நல்லா பேசு ஊர்ல ஒரு வேலை பேசி கூட்டு வர துப்பு இல்ல அண்ணே நான் பிறந்ததுல நீங்க அப்பா அம்மா கடவுள் விழுந்தது இல்லண்ணே உனக்காக இன்னைக்கு ஊர்ல இருக்க விரும்பிய காலையில் விழுந்து விழுந்து வந்திருக்கேன் இதெல்லாம் யாருக்காக அதான் எனக்குன்னு சொல்லிட்டேன்ல சொல்லிட்டேனா
என்ன உம்மிலே எனக்காக இந்த ஊர்க்கார போய் காலையில உளுந்தியாடா ஆமா இப்ப திரும்ப உனக்காக இவ்வளவுன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் போயா டே டம்மி பேசுங்களா டே பேசுனா விடிஞ்சிருவியா பேசாட்டி விடிய வாதேற சும்மாரியா நீங்க சும்மாருங்க வாதேற இந்த ஊர்க்கார பத்தி உங்களுக்கு தெரியாது இப்படி ஓதனா போய் கேட்டா சொல்லுவானுங்க நாளைக்கு பாருங்க எதடா ஊர்க்கார நாலு சில்ச்சட்டை இல்லைன்னா நீ சீரழிஞ்சு போயிருவ சிங்கியார சின்ன முன்னருக்கும் அன்புள்ள கொண்ட அள்ளி நேரத்துக்கும் இடைப்பட்ட உப்பார்பட்டி இளைஞர்களே தாய்மார்களே சகோதரர்களே எண்ணருமை தோழிகளே அருமைக்கும் பெருமைக்கும் பேர் போன எங்கள் அண்ணன் குறைவாளின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஜனங்களே நான் ஏன் இங்கே மைசிட்டு போட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா உங்கள் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஒரு சலுகை முதல்ல பேச முடியல அப்புறம் குடிக்கலாம் ஆ குடிச்சு வச்சுருக்கோங்க ஓட்டு வீடு கட்டலாம் ஓட்டு வீடு இருக்க மாடி வீடு கட்டலாம் மாடி வீடு வச்சிருக்கோங்க திறமை எங்கள் அண்ணன் தங்கத்தின் தங்கம் பொன்னிற சிங்கம் அண்ணன் குடைவனின் சார்பாக மீண்டும் மீண்டும் அரியா குருமா அறிவித்து கட்சி ஆரம்பிக்கும் விளையாட்டுக்கே இப்படி கொடுத்தாருனா ஓட்டுக்கு எப்படி கொடுப்பாரு என்னங்க ஏந்திருக்கீங்க சீக்கிரம் ரெண்டு ஏக்கர் நிலம் தரானா நான் வசமாடா ஏந்திருக்கியா அரை ஏந்திரியா ஒன்னு கேக்குறியா இப்படி வருஷம் பூரா வரப்பு வாய்க்காட்டில் உட்காந்து சீட் விளையாண்டு அலியா கட்டுப்படியே போங்கடா கொடவான கூட கிரிக்கெட் விளையாண்டா ரெண்டு ஏக்கர் நிலமும் நாலு வசமாட தர்றீங்களா யோ நீங்க போறீங்க ரெண்டு ஏக்கர் நிலமும் நாலு வசமானா சும்மாவா அதான் ஆள் ஆள் கிளம்பிட்டாங்க ரெண்டு ஏக்கர் நிலமா போடா அவங்கிட்ட பம்பு சுட்டு வாங்கிட்டு தானே கழுவுங்க எப்படி வந்த ஏற்பாடு டேய் என்னது எப்போ எத்தனை நேரம் வந்துச்சு செலக்டர் அவனுக்கு நீ ரெண்டு ஏக்கர் நிலம் தர சொல்லியிருக்கேன்ல நான் எப்போ சொன்னேன் உனக்கு வஞ்சது வேணுமா வேணாமா அதான் கல்யாணம் கூட சுத்தம் உனக்கு வரப்போதுல நிறுத்துங்க யார் அவங்கள இவங்களெல்லாம் பார்த்தா விளாட வந்த மாதிரியே தெரியல உங்களை பார்த்தா கூட வத்தியமே தெரியல இவங்க தான் கேட்டாங்களா ஓய் அது சரி மேட்ச்சில் செஞ்சுரி ஆளை கூட்டினோன்னா நீ ஏற்கனவே செஞ்சுரி போட்டு கழுவிலாம் கூட்டு வந்திருக்க ரெண்டு ஏக்கர் நிலமும் நாலு பசுமாடும் தரமிட்டாங்க அதான் வந்தோம் இதெல்லாம் கூப்பிடுங்க வத்தியார் அதுதான் வந்திருக்கு பேச ஒதுக்கி விட்டுலாம் சரி சரி ஓரமாக நிற்கவை சரி சரி நீங்களும் அப்படி போய் நில்லுங்க வீட்டில் வேலைனா இங்கே வந்துடுதே வரும்பா வரும்பா முதல்ல இதில் யார் தெரியும் பாருங்க இதில் யாருக்கெல்லாம் போலிங் தெரியுமோ அப்படி வாங்க பேட்டிங் தெரிஞ்சவங்களாம் அப்படி நில்லுங்க ஃபீல்டிங் தெரியல அந்த பக்கம் வாங்க இதில் எதுவுமே தெரியாதவங்களாம் எங்கே நிற்கிறதுங்க எப்படி ஒன்று இருக்கா சரி அவங்களாம் அந்த பக்கம் வந்து நில்லுங்கப்பா ஓ என்னையா இது ஏன் வாதேர மம்புட்டி இப்படி போய்ங்கிட்ட ஒரு நியாயம் நீ வாடுக்கு பேட்டை பிடிப்பா பால் என்ன அர்த்தம் அதான் எத்தனை பேர் வந்திருக்காங்களா பொறுக்கிட வாதேர ஏப்பா உபலை எல்லாம் முதல்ல பொறுக்குங்கப்பா சும்மா ரத்தா நாங்களே ஒரு டென்ஷன் இருக்கிறோம் என் சொந்த காலி பாரு வாதேர அங்கேனே ஓடி பிடிச்சி விளையாண்டிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் வெயில காத்திட்டு இருக்கிறது கம்பத்துல கபடி போட்டிக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல அங்க போனல ஏண்டா இங்க நீங்க இருக்க ஒரு கால் கெடுது நான் நீ கம்பத்து போனேன்னு வையே உனக்கு காயடிச்சு வைங்கடே அப்ப நாங்க அப்ப நாங்க அது தெரியுதுல ஒரு மலை அதோ தெரியுதுல ஒரு மலை ஆமா பச்சை கம்பச்சி மலை அத தொட்டு நீ திரும்பி வந்தனா நான் உன்னை செலக்ட் பண்ற புரியதா ஓடு 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 எத்தனை இலவுல போதும் நல்ல யோசனை பாத்தியாரு நீ என்ன வேலை பாக்குற நான் மரவட்டு வாங்க இங்க வா நான் டீ மாஸ்டர் நான் என்ன செய்யறோம் அதை மட்டும் செய்யுங்க புரிஞ்சுதா
எவ்வளோ வாட்ரா சொல்கிறது என்னடா பிடிக்கிற பேட்டா ஒழுங்காக பிடுறா எப்படி அப்படியே மேலே எடுத்துனா அது பாரு மேலே பிடிச்சி ஏய் கையை மேலே பிடி ஆ காலை பாரு கோழி மாதிரி பிரிச்சு நேரம் ஒழுங்காக பிடுறா ஆ புரியுதா அப்படியே பிடிச்சாடு சரி சரி ஐயோ என்னடா ஆடுற எவ்வளோ வாட்ரா சொல்கிறது பந்தை பாடுறா பந்தே பார்க்காம சும்மா சுற்றிட்டே இருக்க கம்பு சுற்றுற மாதிரி இங்கே பாரு இங்கே கூட பேட் ஏய் அதே மாதிரி போடு நல்லா பார்க்கணும் ஓகேவா எப்படி ஆடுறோம் பாரு போடு இப்படிதான் நீ ஆடுற அசிங்கமா இருக்குல்ல சிரி போறது இல்ல அதான் ஆடி காமிச்சு இப்ப எப்படி ஆடணும்னு கரெக்டா காமிக்கிறான் பாத்துக்க யோ பார்த்து போடியா வரைக்கும் இந்த மலையை விற்கிறதா இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போ தான் நாங்கள் மிஸ்டர் அவதாரை சந்தித்தோம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள இந்த மலையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரதா கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த டீலிங்கை நமக்குள்ளே முடிச்சுக்கலான்னு வந்திருக்கேன் நீங்கள் இந்த மலையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களே எங்கள் எஸ்டிமேட் படி 1.5 போகும் 1.5 ரொம்ப கம்மியாக இருக்கே ஒரு 10 கூட யோசிக்கலாம் இந்த மலைக்கு 10 crore டூ மச் ஃபைனலாக 2 crore ஃபினிஷ் பண்ணுவோம் 2 crore நீங்களாம் படித்தவங்க கோட் ஷூட்லாம் போட்டிருக்கீங்க அவ்வளவு ஏன் நம்ம சட்டக்கலையிலேயே டை எல்லாம் போட்டிருக்கீங்க நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டேங்க டை எல்லோரும் எழுதி வெட்டிக்கிறா சரிண்ணே ஏ கூட வேணாம் 1 வா சார் 1 ஐ கோ ஐ கம் இங்கே இருக்கிற ஆல் பிளேஸ் எங்கள் அண்ணனோடது கூட வேணாம் மலையெல்லாம் விற்கக்கூடாதுயா ஏங்க யோ அதை அவங்க குவாரியாக மாற்றி பூரத்தையும் உடச்சி எடுத்துருவாங்க ஏங்க அதனால என்ன இருக்குது
அதனால ஊர்க்கே ஆபத்தியா? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதயா? மாத்தியாரே, 2 கோடி கிடைக்கும் மாத்தியாரே. ஐயோ, வெட்டி வித்தா 200 கோடி போவீங்க. அப்படின்னா இன்னும் அதிகமா கேட்கலாங்கிறீங்களா? அதெல்லாம் உனக்கு எப்படி? அது ஊர் கஷ்டம்யா. முதல்ல அவங்கள கலப்பு, இல்லை நான் கிளம்புறேன். மாத்தியாரே, நீங்க சொன்னீங்க கரெக்டா இருக்கும் மாத்தியாரே. ஊர் கூட கெடுதல் வைங்களே, நாம ஏன் கொடுக்கணும்? வாங்க மாத்தியா. சரி வா. ஏங்க, மலையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன், என்னாச்சு? ரேட் பத்திரம்னா சொல்லுங்க. டேய், கொண்டு போடா. சரிண்ணே, கொடுக்க முடியாதுங்க. நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா மிஸ்டர் கொடைவாணன்? உங்க பேர் என்னங்க? முருகதாஸ். மிஸ்டர் முருகதாஸ், இந்த மலையை கொடுக்க கூடாதுன்னு வாதியாரே சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுறீங்க, நடக்கிறதே வேற. என்ன பாக்குறீங்க? அதான் அண்ணன் சொல்றாருல, கிளம்புங்க கிளம்புங்க. மலையை வாங்க விட்டுடும். முதல்ல அந்த பிள்ளைய உடம்பு மறைக்க துணியை வாங்கி கொடுங்க. துணியை யாரு வாத்தியாரா? நம்ம செட்டப்ல ரெடி. வாத்தியாரா, ம் இந்த கையை ஆட்டி ஆட்டி பேசுறாங்க. அவன் தான் கோச்சுன்னு நினைக்கிறான். ஆனா முகத்தை மறைக்கிறாங்களே. நான் தான் தொட்டேன். திருட்டு ராஸ்கல். என்ன வாதியா தொட்டதுக்கு திட்டுறீங்க? ஒன்னும் இல்லையா, அவன் கோச்சே இல்லையா? இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் இறங்கினு சொன்னான் தெரியுமா, அவன் தான் என் ஆப்பிள வர சுட்டுட்டான். ஆப்பிள் தானே வாதியா, பணம் போட்டு விடுங்க. ஒரு ஆப்பிள் விலை 35 ரூபாயா? ஊர்ல அவ்வளவா? எங்க ஊர்ல 10 ரூபா தானே? யோ, ஆப்பிள் போன சொன்னயா? ஹலோ, இம்முனையில் நான். அம்முனையில் யாரு? வரவங்க வரவங்க. அப்படி போது. ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லு. நிக்காம போயிட்டு இருக்கு. பசங்க நல்லா கோச்சிங் இருக்காங்க. என்ன மழையே வரல, தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குது. ஆமா, ஒண்ணு பிரச்சனை இல்ல. பண்ண போறேன். என்ன வச்சு வர வர என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க? வாங்க போவோம். அப்படியா? சரி. யோ, என்னையா நீங்க சொல்லாமலாம் வந்து நிக்கிறீங்க? யாரையா நீங்க? ஏஞ்சாமே, இங்க யார் சாமி கோச்சு? நான் தான் கோச்சு. டீம்ல சேர போறியா? ஆளெல்லாம் சரியா போச்சு. உடைவானன்னு ஒரு லூசு பையன் டீம் வச்சிருக்காமே, என்ன அங்க போய் சேர்ந்துக்க? நீ கோச்சா இல்லைன்னு நான் சொல்றேன். யோ, சத்தம் போட்டு பேசாதியா, அவனுக்கு காதல் எவ்வளவு போகுது. ஆமா, நான் கோச்சே இல்லைன்னு உனக்கு எப்படியா தெரியும்? மங்க அம்மா சொல்றா, மங்க அம்மா சொல்றா. கன்ஃபியூஸ் தான் இருக்க. நீ வச்ச வீர போன் உங்களுக்கு திருநாள் தானா? ஐயோ, என்னையா எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறேன்? இந்த போன் என்னோடதுல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவும் எங்கம்மா வங்கம்மா சொல்றா, வங்கம்மா சொல்றா. வழக்கமா ஜக்கம்மா ஜக்கம்மா சொல்லுவாங்க. ஜக்கம்மாக்கு நீங்க ஜோரம், அதான் மங்கம்மா ஆன் டியூட்டி பாக்குறா. மங்கம்மா பேர் நல்லா இருக்குமா? அதோடு எப்படி நடந்ததெல்லாம் கரெக்டா சொல்றேன். நடக்க போறேன் சொல்லுவான், நடக்க போறேன் சொல்லுவான். எப்படி இப்போ ஆன்ம பஸ்பமா போது பாரு. நேத்து கூட ஒரு பேரை கரெக்ட் பண்ணேன். இப்ப அதான் உனக்கு கடைசி பிகர். அங்க பாரு, அடிப்பாரு. சார், எப்படி சார் இருக்கீங்க? மறந்து வச்சு போயிட்டீங்க. நானா மறந்துட்டு போனேன். இனிமேல் இங்க இருக்க கூடாது, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். டிரெஸ் இல்லாத பொம்மை மாதிரியே ஆக்கிட்டானுங்களே. ஆனா அடிச்ச மாதிரியே தெரியல, நல்லா மசாஜ் பண்ண மாதிரியே இருந்தது. அதெல்லாம் ஈஸியா ஜெயிக்கலாம்டா, கவலைப்படாத. நீங்க இருக்கீங்க, நாங்க அங்கே கவலைப்பட போறோம். அதெல்லாம் பின்னி எடுத்துடும்ல. நீங்க மட்டும் எப்படி மட்டும் சொல்லி கொடுங்க, நாங்க கரெக்டா அடிச்சிடுறோம். இன்னும் 5 பேர் கிடைச்சா போதும், அப்புறம் அடிச்சு நொறுக்குறோம்ல. கண்ணு தெரியல, மூஞ்சும் முகம் கிட்டயும் பாரு. ஐயோ, ஏன் வாத்தியா அந்த பொண்ணு உங்களை அடிச்சு போகுது? ஐயோ அம்மா, பரதேசி உன்னால கண்டவகிட்டலாம் அடி வாங்கடா. எங்கடா போன? நீங்க கூட தான். சரி சரி, அதை விடு. இது அலையன்ஸ் கார் தானா? ஆமா வாத்தியார, அதே தான் வாத்தியார. அவங்க வந்த வண்டி தான். அவங்க கார் ஏன்டா இங்கே வந்து நிற்குது? அதான் வாத்தியார், எனக்கு புரியல, இங்கேயே வந்தாங்க. என்னடா சொல்ற? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட போல் இருக்க வாத்தியார. டேய், நம்ம தோத்தோம் அவ்வளவுதான். தும்மாதையா? டேய், அங்க யாருன்னு பாரு. சகோதரத்தோட
ஏமா அங்க டோர் தோண்ணா நம்ம ஆமா அந்த பக்கம் தான் ஓடணும் வாங்கடா போய் வாங்கடா போய் சீ என்ன இப்படி வர அப்பா பாத்தியா எங்க பாக்குறது ஒரே இருட்டல இருந்துச்சு என்னது என்ன வர்க்கோல்கள கண்ணு தெரியுமா சரி சரி இப்போதைக்கு ஒரு முட்டம் கொடு ஏச்சி ஏச்சி நல்ல பரவால்ல என்ன மாப்ள சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா கண்டவன் சொல்றத வச்சு நம்ம ரஞ்சித் நானே தப்பா பேசணும் அம்மா நானே நேர்ல பார்த்தேன் இத விட வேற என்ன வேணும் மானம் மரியாதை எல்லாம் போச்சு வெளிய தெரிஞ்சதுனா ஊர்வாய மூட முடியுமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அம்மா என்ன மாமா என்ன பண்ண போறீங்க அவளை அடிக்க போறீங்களா நாளைக்கு நான் கட்டிக்க போற பொண்ணு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு என் கூட வாழும்போது ரொம்ப சங்கடப்படுவான் அவளை எதுவும் கேட்காது மாப்பிள்ள உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அவளுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ள என்ன மாமா பெரியவத்தெல்லாம் பேசிட்டு சின்ன பொண்ணு தானே விடுங்க மாமா நீங்க ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அந்த மெட்ராஸ்காரன் உடனே ஊரை விட்டு ஓடிடும் என்ன மாப்பிள்ள செய்யணும் அவனை ஆளை வச்சு அடிச்சு துரத்திடுவா அவங்க பொண்ணு முன்னாடி சுத்துறதே உங்க சொத்துக்காக தான் நாளைக்கு மட்டும் பஞ்சாயத்தை கூட்டி கோட்டில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சொத்துன்னு எழுதி வைங்க அடுத்த நிமிஷமே ஊரை விட்டு ஓடிடும் இப்ப இதுக்கு என்ன அவசரம் அவசரப்படலாம் மாப்பிள்ள அவசியம்னு பட்டுச்சு அதான் இல்ல மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பாத்து தம்பி இது எங்க ஊரு விவகாரம் தேவையில்லாம உள்ள வராதிங்க இல்லங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் டேய் பெரியவங்க பேசிட்டாங்கல பொத்திட்டு போட கருத்தப்பாண்டி சின்னத்தவன் பேரனும் மார்கையங்கோட்டை மருதமுத்து வள்ளி மகன் மாயாண்டி ஆகிய நான் கீழ்கண்ட எனது அசையும் அசையா சொத்துக்களை ஆவணி 18ஆம் தேதி பச்சை குமாச்சி மலையாடி வாரத்தில் நடக்கவிருக்கும் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிக்கும் அணித்தலைவருக்கு இந்த உயில் மூலம் எழுதி தருவதுடன் என் மகள் எம் ரஞ்சிதத்தையும் திருமணம் செய்து தருவதாக உறுதியளிக்கிறேன் சொத்துக்கள் விவரம் 1 மேலக்குச்சனூர் வீடு 2 மேலக்குச்சனூர் தென்னந்தோப்பு 3 உப்பார்பட்டி ஆயில் மில் 4 பச்சை குமாச்சி பெரியமலை அடிவாரத்தில் இருந்து 1500 அடி மேல்பகுதி வரை சாட்சிகள் 1 மொக்கையன் முன்னாள் கவுன்சிலர் 2 சுடலைப்பாண்டி அள்ளி நகரம் போஸ்ட்மேன் 3 மாயாண்டி நவரச நாயகன் கார்த்திக் ரசிகர் மன்ற தலைவர் வருஷநாடு அப்புறம் என்னப்பா மாப்பிள்ள மாயாண்டி வழக்கமா எழுதி கையெழுத்து போட்டாரு பிள்ளைய 2 பேரும் இனிமேல் பொறுப்பா விளாண்டுக்குங்க போட்டியில எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு நீ அனுபவிச்ச பொண்ணு நான் கட்டிக்கணுமா மேட்ச் முடிட்டுண்டா நான் யாரும் காட்டுறேன் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னதே உங்க பிரச்சனையை பத்தி பேசத்தான் அட ஆமாங்க எங்க வீட்டுல பெரிய பிரச்சனைங்க பரமண்ட பணத்தப்ப ஒத்திக்கி வச்சேன் ஒத்தி பணத்தை கொடுக்காம பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்த ஆளுக்காச்சும் பரவாயில்ல காலம் மட்டும் லாடம் கட்டிருந்தேன் பூரா 2 நாள் எடுத்துக்கிச்சு மறுபடியும் எப்படா கட்டலாம்னு கேட்டா இன்னைக்கு நாளைக்கு நிறுத்த வச்சுட்டே இருக்கான் அந்த ராமசாமி ஆமாடா கோழி முட்டையிடல நாத்து நட்டு பிடிக்கும் சொல்லுங்க கமாக்கரில் பண்ண விட கல்லெடுத்து உடைக்க பசங்க நீங்க சென்ட்ரல் நாலேஜ் கிடையாது ஓகே ஓகே நீங்க சொல்றதுலாம் உங்க டெய்லி ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் சொல்ல போறது உங்களோட லாங் லைஃப் ப்ராப்ளம்ஸ் பத்தி அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க கொலவானங்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்ல மட்டும் கொலவானம் ஜெயிச்சிட்டானா அந்த பச்சை குமாச்சி மலையை பல கோடி ரூபாய்க்கு வித்துருவான் வெறும் மலையை எதுக்கு கோடி கணக்கில் கொடுத்து வாங்கணும் முட்டா போயிலுங்க நான் அப்படிதான் நினைச்சேன் ஆத்தியார் சொன்னதும் ஈரக்குலையே நடுங்கி போச்சுல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க ஒன்றும் முட்டா பசங்க உங்ககிட்ட இருந்து மலையை வாங்கின அடுத்த நிமிஷம் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் 4 மாசத்துல அந்த இடத்துல மலையே இருக்காது எல்லாம் தரமட்டமா நல்லதுதாங்க 4 கிலோமீட்டர் சுத்தி போற உடம்பு இப்படியே போயிடலாங்க உன மாதிரி ஆளுங்களால் தான் மலையெல்லாம் ஈஸியாக வாங்குறாங்க நீங்களாம் உழைக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் கூட புது அறிவே இல்லையா மலைன்றது ஒரு இயற்கை அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சு அதனால வரப்போகிற பாதிப்புகள் என்னன்னு கொஞ்சமாக தெரியுமாயா வர்ற மழையும் வராது நியூஸில் தான் அடிக்கடி சொல்கிறாங்களே இந்த வருஷம் விவசாயம் சரியாக பண்ண முடியல மழை வரல மேகம் எங்களை ஏமாத்திருச்சு பயிர் காஞ்சி போச்சுன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த விவசாயம் இன்றைக்கே நல்லா இல்லை இதாயா காரணம் அதை தவிர அந்த மலையில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் செத்து போச்சுன்னா உங்கள் நிலத்தோட மண் வளமே போடுங்க
நேத்து மரத்தை வெட்ட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு மலைய வெட்டுறோம் ஆனா வெட்டறவன் தான் ஊரு பூரா மரம் வளப்போம் பிரச்சாரம் பண்றோம் நாமளும் வளப்போம் ஆனா மச்சன் வெட்டிட்டு போவோம் அப்புறம் ஊரே சுடுகாடா மாறிடும் இனிமே இந்த எலுமிச்சம் பழத்தெல்லாம் வச்சு கடவுள்கிட்ட ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கன்ஃபார்ம்டா உங்க ஊர் வறட்சியில தான் இருக்கும் பச்சை நெல்லு பட்டாம்பூச்சி கணத்து தவளை குருவி சத்தம் இதுல தான் கடவுள் இருக்காரு இதெல்லாம் உங்க கிராமத்துல தான் இருக்கும் எங்க சிட்டிக்கு போனா செல்போன் கார் சத்தம் இதான் கேட்டு தொலைது இப்படியே இருக்கிற மலையெல்லாம் வெட்டி காசாக்கிட்டு இயற்கை அழிச்சிட்டே போனா ஏற்கனவே எக்ஸிபிஷன்லயும் கணத்து தவளை குருவி எல்லாம் ஸ்கூல் புக்ல தான் பார்க்க முடியும் இந்த பிரச்சனை பத்தி பேசதான் உங்களை வரச்சொன்னேன் கொலவானை மட்டும் ஜெயிச்சுட்டானா நான் சொன்ன பாதிப்பெல்லாம் ஊருக்கு வந்துடும் அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நம்ம கொடவானம் ஜெயிக்கணும் அதுக்காக நீங்க எல்லாரும் இந்த டீம்ல சேரணும் உங்களை காப்பாத்த உங்க ஊரை காப்பாத்த நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கலந்துப்பீங்களா Oh,
மறுபடியும் போய் போய் இதே பேச்சு ஆகி போச்சு. இதுக்கு தாயா நேற்று இந்தியாவும் பாகிஸ்தான் ஆடுற அடுத்த நேரில் போய் பார்த்து வந்தேன். இப்ப நீங்க ஆவல் எடுத்து பார்த்த கிரிக்கெட் ஆரம்பமாகிறது. பூவா தலைய போடுறாங்கய்யா, யார் தலையில பூ விழுகுது, யாரு காதுக்கு பூ போகுதுங்கிறத பார்க்க போறோம்யா. என்னையா ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி கேட்குறியா, அவரோட ஒத்து போயிட்டாங்களோ. அடுத்து நம்ம உலக போல் பெற்ற பட்டர பாஷா காலத்தில் நிக்கிறாரு. அவதாரமோ கொலைவாணன் அணி துணை கேப்டன் தர்மரோ போதுறாங்க. ஏய் அம்மா, அவதாரம் அடிக்கிற அடியை பார்த்தா 600 ரூபாய் தாடிக்கு வாங்கி கொடுக்க. ஓடு ஓடு ஓடியா, நிற்காத ஓடு, அப்படி போடு விட்டாடி. அருமையான கேச்சு விட்டாடியா. ஏ தாராசி, கொலவனும் கொல்ல போறண்டி. கண்ணு என்ன போட, நீ வச்சிருக்க. அவர்கள் மாறி மாறி பந்தை வீச விடாமல் கிளாஸ் ஆட்டம் நூறுவாக போய் கொண்டிருக்கிறது. போயிருக்கோடு குளவரியோட பந்து வீச அவதாரம் விளாசி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அடி விடாமடி, அவதாரம் நீ தச அவதாரம்யா, தமிச்சுக்கிட்டே இருக்க. அவதாரம் அடுத்த அடிக்கு தயாராயிட்டாரு, பந்து வருது. போடியா, அடி விடாத. ஆகாயத்தில் போதியா பந்து, அருமை விடாத. அம்பையர் கை தூக்கிட்டாரு. ஆறுதாயா, ஆறுதாயா, ஆறு. கூட்டத்தில் யாராவது வைத்திய இருந்தா தயாரா இருங்கயா. அவர் போட்டிருக்க சட்டம் என்ன, சிலுக்கு வேட்டி என்ன, கழுத்துல
இருக்க நகையா நட்டம் தான் அவர் எடுக்க போற ரன் தான் என்ன 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 கண்ணாடி போட்டாச்சா பகல்ல பசுமாடு தெரியாது இருட்டுல எருமாடு எப்படி தெரிய போகுது போடுற பந்தா தெரிய போகுது இருந்தாலும் யா நம்மால் இதேகினி எம்ஜிஆர் தாயா என்ன அடிக்கிற அடிப்படா கோட்டையில உட்காரு மூஞ்சி போது அடிக்கிறதுக்குள்ள 42 ஓவர் இந்த வீல நம்ம மண்ட காஞ்சிரோம்டா நம்ம விக்கெட் அவன் எடுத்தால அவன் விக்கெட் நம்ம எடுப்போம்யா முடியும் கண்டிப்பா வர்ற கேட்ச் போடுங்க ரன் அவுட் ட்ரை பண்ணுங்க அவ்வளவு சீக்கிரமா அவனுக்கு தோக்கடி கூடாது 40 ஓவர் வரைக்கும் அடிங்க ஆனா ரன்னே ஓடாதீங்க அவனுங்க நாயா பேயா அந்த கிரவுண்ட்ல ஓடி நாக்கு வரட்டு கீழே வந்து சாவணும் தன்னம்பிக்கை விடாதீங்க கஷ்டப்பட்டு ஆகுங்க எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணணும் தூக்கு தொட்டு சேர்க்கறதுக்கு தானே அதுக்கப்புறம் மீதி 10 ஓவர் நாம அடிச்சு ஜெயிப்போம்டா போங்க வெரியோட ஆடுங்க போங்க சரியா சொல்லுங்கண்ணே
இதெல்லாம் எங்கேயா பிடிச்சிங்க?
இன்னும் மூணு ஓவர் தான் இருக்கு. 15 ரன் பாத்து விளையாடுங்க. கங்கொத்தி பாம்பா நிக்கணும் அத்தனை பேரும். என்னையா கடையை சேர்த்து போய் இப்படி ரன் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு ரன் உங்களுக்கு ஆபத்தியா? கடைசி பால் ரெண்டு உங்க கையில இருக்கு. என்னையா பண்ற?
நான் எப்பவுமே காலுக்கு மரியாதை தரேன் வாத்தியாரே. இந்த சாஜகன் என்னைக்குமே காலை சேர்த்து தான் வச்சிருக்கிறான். இந்த பூவே உனக்காக தான் வாத்தியாரே. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கூட. இல்லை நிச்சயம் அந்த பொண்ணு உனக்கு தான் வாத்தியாரே. வேணாண்டா, அது தப்பு. அதான் ஒன்றும் இல்லை வாத்தியாரே. நீ உன் மனசு என்ன நினச்சிக்கிட்டியோ அதைத்தான் இப்போ நிறைவேற்றி வைக்கிறேன் வாத்தியாரே. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முடியாது, உண்மையான உங்க காதல் நிச்சயமா ஜெயிக்கும் வாத்தியாரே. இந்த முண்டம் கையப்படுறா. அத்தை நான் தான் விவசாயம் பிடிச்சா நீ பிடிச்சி நிக்கிறிய. உன் தள்ளி போத்த சாரி ரஞ்சு, ஒரு சின்ன தப்பு நடந்து Thank you.